5000 வருட பழமையான ஆயுர்வேத பொருட்களுடன் ப்ரோகானிக் பிளஸ் இப்பொழுது Amazon, Flipkart, Spencer and Vivera Mall மற்றும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For details call 89250-25116. அந்தர்க்கே நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். சார் அப்படி வணக்கத்துல இருந்தா சார் ஸ்டார்ட் பண்ணுவோம். உடனே கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எப்படி சார் எங்களுக்காக சார் சார் உங்களை பாக்குறப்போ எல்லாரும் எவ்வளவு கொண்டாடுறாங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரியும். ஆனா நீங்க பக்கத்துல இருந்தவங்கலாம் கிள்ளிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரீசெண்டா ஷேர் பண்ணுவோம் சார். நான் பண்றது எல்லாருக்கும் தெரியும், அவர் பண்றது யாருக்கும் தெரியாது. அதான் அவரு பண்ணுவாரு, நான் பண்ணுவேன். நீங்க மாட்டிட்டீங்க, ஆனா உங்ககிட்ட இருந்து நிஞ்சா மூவலாம் பண்ணி எஸ்கேப் ஆற வீடியோ கூட நாங்க பார்த்தோமே. நீங்க நிஞ்சா மூவலாம் பண்ணி கொஞ்சம் எஸ்கேப் பண்ணீங்க. செக் செக் செக். இது யார சொன்னாங்க உங்களுக்கு? அந்த வீடியோல பார்த்தோம் சார். அவர் கில்ல ட்ரை பண்ண நீங்க எஸ்கேப் பண்றீங்க. இன்டியர் நிஞ்சா மூவ்ஸ் எல்லாம் நாங்க இந்த பண்ணப்புறம் அவங்க அடிப்பாங்க. சார் இது வர்க் ஆகும் சார், ஒரே நிமிஷம் சார். கண்டிப்பா அந்த மூவ்ஸ் போட்டு பாய் மூவ் ரெடி ஆயிட்டாரு சார். நிஞ்சா மூக்கு அதிகமா பயப்படுறது யார் சார் உங்களுக்கு? நிஞ்சா மூவ்ஸ்க்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு தான் பயப்படுவாங்க. சோ குட் பாய் ரெண்டு பேரும் குட் பாய், இவர் தான் பேட் பாய். அவர் தான் பேட் பாய். கேக்கலாம் அவர்கிட்ட, கேக்கலாம் இவங்க ரெண்டு பேர்ல யாரு குட் பாய் பேட் பாய் ஒண்ணுமே கேக்கலாம். செக் செக் செக். இவங்க ரெண்டு பேர்ல யாரு குட் பாய்? யார் குட் பாயா? சரண் குட் பாய், தாரக் பேட் பாய். ஏ அப்படியா? சரண் என்ன ரொம்ப கௌரவமா வித் ரெஸ்பெக்டோட பாப்பாங்க. இவர் வந்து எப்பவுமே இதான் இத வேலை, எப்ப பார்த்தாலும் வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க என்னோட. ஹிந்தியில ஒரு வார்த்தை இருக்கு என்னன்னா, அது கர் கா முருகி தால் பராபர். ஆனா வீட்டுல இருந்த கோழி தால் பராபர் தான். சோ இது வீட்டு கோழி, அது எல்லாம் ஆக்டிங் தான். அவர்தான் ஆமா செல் கச்சி கண்டிப்பா இருக்காது. ஒன்லி ராஜ்மொழி கார் செல் தான் அலௌடு. அவர் மட்டும் எடுத்துட்டு வருவாரா சார்? அவங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குல்ல செல்போன்ல, சிஜி அதெல்லாம் வரும் இல்ல? அதுக்குதான். அதோட கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாக்கணும். நான் சொல்லலையே கிரிக்கெட், நான் சொல்லல. சரி இப்போ நம்ம உங்களை எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாத்துருக்காரு லைட்டா இல்ல? சிஜி ஷார்ட்ஸ் பாத்துருக்காரு. இப்போ விராட் கோலி கேப்டன் தான், எப்பவுமே கேப்டன் பிடிச்சிருக்கு, ஒரு கேப்டனை தான் பிடிக்கும். ஆல்ரைட் விராட் கோலி சார், நீங்க வந்து நிறைய மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம தமிழ் ஹீரோஸோட எந்த ஹீரோஸோட மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்றதுக்கு உங்களுக்கு ஆசை? இல்ல இப்போ நமக்கு தமிழ் ஸ்டார், தெலுங்கு ஸ்டார், ஹிந்தி ஸ்டார் ஒண்ணுமே இல்லங்க, எல்லாம் இந்தியன் ஸ்டார் தான். கம்ப்ளீட் யார் பண்ணாலும் ஃபுல் இந்தியா தான். ஓகே சார், நாங்க கேட்டோம்னா எங்ககிட்ட நிறைய இந்தியன் ஸ்டார் இருக்காங்க சார், எங்ககிட்ட நிறைய இந்தியன் ஸ்டார் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆல்ரெடி பேன் இந்தியா ஸ்டாரா உங்க படங்கள்ல வரணும் அப்படின்றது கூட ஆசை சார், வேற ஒண்ணும் இல்ல. அதனால தான் அந்த பேரியர் எல்லாம் நீங்க பிரேக் பண்ணி இங்க எங்க டீம்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்க, நாங்க இன்னும் நாங்க என்ஜாய் பண்ணுவோம்ன்றதா சார். எல்லாரும் ஏன் ஒருத்தர் எல்லாரும் வரணும் இல்ல, ஏன் ஒருத்தர்? சூப்பர் சார். இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்னா அந்த ஊர்ல இருந்து ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போவோம், பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பெஸ்ட் ஏதோ எடுத்துட்டு போவோம். இப்ப சென்னைக்கு வந்துருக்கீங்க, சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை ஸ்லாங் வந்து செம்ம ஃபேமஸ் சார், உங்களுக்கு தெரியும். நீங்க சென்னைக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல,
ஆமா சோ அந்த சென்னை ஸ்லாங்ல நீங்க எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நாங்க சொல்றோம் நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணினா கூட போங்க சார் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கூட சொல்லுங்க சார் இல்லனா ரிப்பீட் பண்ணலாம் நீங்களே ஏதாவது சொல்றீங்களா சென்னையில இல்ல நீங்க சொல்லுங்க நான் ரிப்பீட் பண்றேன் சரி இப்போ வந்து ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போயிருக்கு ஜலபுல ஜங்கு ஜலபுல ஜங்கு ஏ டமடம டங்கு ஏ டமடம டங்கு தக் லைஃப்ல கிங் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் டான்ஸ் செட்டிங் ஆமாடா சார் சரி ஏ ஜலபுல ஜங்கு ஏ டமடம டங்கு தக் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் சொல்லுங்க சார் ஏ ஜலபுல ஜங்கு ஏ ஜலபுல ஜங்கு ஏ டமடம டங்கு ஏ டமடம டங்கு தக் லைஃப்ல கிங் யாரு தக் லைஃப்ல கிங் தக் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் டான்ஸ் செட்டிங் டான்ஸ் செட்டிங் அவ்வளவுதான் சார் ஏ ஜலபுல ஜங்கு ஏ டமடம டங்கு தக் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் பேசிக்கா அந்த பாட்டுக்கு நடிச்சு ஆடி ஹீரோவா டானா உட்கார்ந்துக்கிட்டாரு யாரு சார் நீங்க உங்க டயலாக் உங்க சார் நீங்க சொன்னா ஹாய் சிவா எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் எல்லாருக்கும் ஹாய் சார் இந்த லிரிக்ஸ் அவங்க சொல்ல சொன்னதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் இல்ல சார் நாங்களா தான் சார் கேட்டோம் நான் கேப்ல நான் ப்ரமோஷன் பண்ணிட்டேன்னு நினைச்சிர கூட சார் நீங்க ப்ரமோஷன் பண்ணல அந்த படத்துல நடிச்சிருக்கானே விஜய் ப்ரமோஷன் பண்ணீங்க பட் ஆக்சுவலா அதுல ஒரு லிரிக் இருக்குல தக் லைஃப்ல கிங் னு அது வந்து என்டிஆர் சாருக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் ஆக்சுவலா எனக்கு அந்த லைன் எனக்கு எழுதுனா அது ஜாலி ஆயிடும் அவருக்கு எழுதுனா அது மாஸ் லிரிக்ஸ் ஆயிடும் அவ்வளவுதான் எப்பொழுதுமே சன் நடக்கும் சிவா அவங்க ரெண்டு பேருமே அத வந்து பேசிட்டாங்க டயலாக் மாதிரி பேசிட்டாங்க அத பாடிரலாமே ஒரு ரெண்டு லைன் நானா இன்னும் டைம் வேணுமா உங்களுக்கு செட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லைனே குழந்தைங்க ரொம்ப நேரமா நிக்கிறாங்க இந்த குழந்தைகளை கொஞ்சம் பாருங்கண்ணா பாவம் அப்புறம் நம்ம பாடிடுவோம் நம்ம கனெக்ஷன் கனெக்ஷன் போயிட்டு இருக்கு கார்ட் கனெக்ஷன் போயிட்டு இருக்காங்க அதனால என்ன பாட சொல்றீங்க அதனால அதுக்கு இல்ல அண்ணா ஸ்டேஜ்ல வந்து நீங்க என்ன பாடுறீங்களோ அது உங்களுக்கு தங்களுக்கு தெரியாத சட்டம் மட்டும் இல்லை இப்போதைக்கு நான் நீங்க தக் லைஃப் மொமெண்டா ஏதாவது ஒரு பார்த்தது ஏதாவது ஒரு சொன்னீங்கனா கூட ஹாப்பி அண்ணா நீங்க சொன்னீங்கல தக் லைஃப் மொமெண்ட் இருக்கு செட் ஆகும் ஏதாவது ஒண்ணு நீங்க அப்படி சொன்னீங்கனா இல்ல தக் லைஃப் மொமெண்ட்னா நான் சாரோட படங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் அது அப்படிதான் இருக்கும் அது நீ இப்பயே கேட்டுறாதீங்க நான் ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக வச்சிருக்க கண்டென்ட் அது சரி போய் அங்க இங்கேயே கேட்டுற கூடாது நீங்க அங்க கேக்குறேன் அங்க கேளுங்க என்ன வேணாலும் நான் சொல்றேன் டா டா அங்க போயிரடா ஓகே தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சார் என்னமா இன்னொரு ஸ்லாங் சொல்லி கொடுக்கணும்னு என்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லாங் அது ஃபுல்டர ஜலபுலங்க திருப்பி அது ஓகே ஆனா இப்ப தமிழ் ஸ்லாங் இது வந்து நீ பாட்டா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இப்ப வந்து ஒரு தமிழ் ஸ்லாங் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம போயிரலாம் சார் நம்ம படத்தை வந்து பாக்குறதுக்கு ஒரு இது சொல்லிரோமா சார் இங்க பாரு கண்ணா இங்க பாரு கண்ணா நான் ரொம்ப அன்பானவன் பாசமானவன் பண்பானவன் எல்லா படத்துக்கும் ஒரு அந்த படம் அந்த படத்தோட ரீசன் என்ன அது அந்த படத்தோட சோல் என்னன்னு தேடி பார்த்தா ஒரு இடத்த போய் நிற்கும் அதில் இன்னும் உள்ளே போய் பார்த்தா ஒரு எமோஷன் இருக்கும் அந்த எமோஷனுக்கு ஒரு மியூசிக் கொடுத்தானா ஒரு இசை கொடுத்தான்னா அது உயிரே அந்த சாங் இது மரகத்மணி அண்ணா ரொம்ப அழகாக ஒரு ஃபீலிங்கோட மியூசிக் பண்ணாங்க கார்த்தி வந்து ரொம்ப அழகாக லிரிக்ஸ் எழுதினாங்க
So the kids are ready to perform for us. பாக்கலாமா? தாய்க்கு சமமா தாய்நாட கருதுவாங்க அப்படினு சொல்வாங்க. அதற்கு ஒரு உதாரணமான பாட்டு தான் உயிரே. ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு பாட்டு. அந்த பாட்டை மேடையில உங்களுக்காக. Thank you sir. Thank you so much. நன்றி.